Hi students, I am Gopinath, 12th Max, exercise 7.5. Evaluate the following limits. If necessary, use L'Hopital rule. Question number 8, limit extends to 0 plus x power of x. So, kudutha question la pathina, x power of x mattum kuduthukanga. So, x ku limit and 0 kudunga. So, kuduthina namakku enna kadikum pathina, inga 0, so ingeyum 0. So, appo total la pathina, namakku enna form kadikum pathina, 0 power of 0 form kadikum. So, appo 0 power of 0 vandhalum, it is a indeterminate form. நீங்கள் சம் சால்வ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒன் பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி, ஜீரோ பவர் ஆஃப் ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி பவர் ஆஃப் ஜீரோ இந்த இந்த மாதிரி பவர் டேர்ம்ஸில் வந்ததுனால் கொடுத்த கொஷினை ஒய்ன்னு எடுத்துங்க, இல்லை ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு சம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கிவன் சம்மை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டேக் லாக் ஆன் போத் சைட் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட் அப்படி என்ட்ரி பண்ணுறது என்ன ஆகுனது, இது லாக் ஒய்னு வரும். லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ லாகோட ரூல் தெரியும், தட் இஸ் ஒரு லாக் எக்ஸ் பவர் ஆஃப் எம். ஸோ லாகில் வந்து பவரில் இருந்ததுன்னா அந்த பவர் நம்பர் மல்டிபிள் வந்துடும். அப்போ எப்படி போடலாது, எம் லாக் எக்ஸ்னு போடலாம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இதில் பவர் டம் இருக்கிறதுனால அந்த பவர் டம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ தேசத்தை என்ட்ரி எப்படி என்ட்ரி பண்ணலாம்னா, இதை லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ரீ அரேஞ்ச் பண்ணோம். இதை லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த லாக் எக்ஸ் டிடர் பை இந்த எக்ஸை வந்து ஒன் பை எக்ஸாக மாற்றிக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படியே பண்ணக்கூடாதுன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாப்பித்தல் ரூலை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தனித்தனி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ இதில் யூவி மெத்தடு வந்துடும். இந்த லாப்பித்தல் ரூலை பொறுத்த வரைக்கும் யூவி மெத்தடு, யூ பை வி மெத்தடெலாம் என்ட்ரி பண்ணவே கூடாது, தனித்தனியாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுக்கோசரம் என்ன செய்றீங்கன்னா, இந்த எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸை வந்து லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை வந்து நான் ஒன் பை எக்ஸாக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் பார்த்தா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ ப்ளஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அப்படியே என்ட்ரி பண்ணுறப்போ லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ், ஸோ இந்த இடத்துல லாக் எக்ஸ் டிவைடட் பை 1 பை எக்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ லாக் எக்ஸ், ஸோ லாக் எக்ஸ் பை 1 பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தாங்க லாக் 0. ஸோ லாக் 0 வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு 0 கொடுங்க, இட் இஸ் அ 1 பை 0. ஸோ 1 பை 0 வந்தால் இட் இஸ் ஏ இன்ஃபினிட்டி, இட் இஸ் நமக்கு எனக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல அப்ளைங் லாப்பிட்டல் ரூல், ஸோ இந்த இடத்துல லாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்ப தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 பை எக்ஸ்னு கிடைக்கும். அண்டு 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது என்ன பண்ணலாம், இந்த டிவைட் டம்க்கு டிவைடுக்கு டிவைட் இருக்கிறதுனால இந்த டிவைட் டம் மேலே போகும்போது என்ன ஆகுனா, இது மல்டிபிள் டிவைட் வந்து மல்டிப்புளாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் இந்த 1 பை எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இந்த டம் மேலே போகும்போது ரிசிப்புக்கெலாம் பார்க்கும்போது இந்த டிவைட் மல்டிப்புளாக மாறும், என்ன ஆகும், தட் இஸ் அ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மாற்றிக்கலாமா இந்த டம். இப்போ இதில் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன், ரிமைண்ட் நமக்கு கிடைக்கிறது ஒன்லி மைனஸ் எக்ஸ் தான். இப்போ இந்த இடத்துக்கு எக்ஸுக்கு 0 கொடுங்க, கொடுத்தா 0 ஆகிடும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இது எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் லாக் ஒயோட கண்டினியூஷன். ஸோ இது எழுதிக்கிறேன், தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 கிடச்சிக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த லாகை வெளியே ரிமூவ் பண்ணுறேன். அதை வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் இதனாகும் வெறும் இங்கே ஒய்னு இருக்குங்களா, தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஸ்டார்டிங்லேயும் ஒய் என்ன அசியூம் பண்ணோம், கிவன் கொஷினில் ஒய் வந்து எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணுங்களா. ஸோ இந்த இதில் எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஒய்க்கு பதிலாக. ஸோ அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் ஒய்ன்றது எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸு, ஸோ ஈக்குவல் டு 0. இந்த லாக் டம் வந்து வெளியே போகும்போது என்னாகனா, இ பவர் ஆஃப் இன் மாறிடும். இங்கே பவர் இங்கே 0 இருக்கிறனால இது இ பவர் ஆஃப் 0னு வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ட் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ் இந்த லாக் வெளியேறும்போது இயாக மாறும், தட் இஸ் இங்கே இருக்கிற நம்பர் பவர் இருக்கும், தட் இஸ் இ பவர் ஆஃப் 0. ஸோ அப்போ டோட்டலாக இ பவர் ஆஃப் 0 வேல்யூ வந்து 1னு அர்த்தம்.
So, kekra question la pathina limit extend to 0 plus x power of x answer vandu 1 nu kadachachu. So, ivula indha sum one answer.